ஸோ இப்போ நீ வந்து வழிகாட்டல் ஆலோசனை வந்து எங்களுக்கு ஏன் தேவை? நீங்கள் எல்லாருமே இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறீங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி போகிறீங்க. நீங்கள் ப்ளஸ் டூவே வந்து ஜூனியர் காலேஜ் தான், நீங்கள் இப்போ படிக்கிறதே ஜூனியர் காலேஜ். இப்போ மகாராஷ்டிராலாம் போனீங்கன்னா டென்த்து வரைக்கும் தான் ஸ்கூலு, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஜூனியர் காலேஜ். நீங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு கல்லூரி மாணவர்களுக்கான பிஹேவியர் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் படியேறி வரும்போதும் பார்த்தேன், நான் வர்றேன் எனக்கு சைடில் வரீங்க அப்படி யாராவது ஒருத்தராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்குமானு பார்த்தேன். இல்லை, யாருமே ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்பீங்களா அப்படின்னு பார்த்தேன். இல்லை, ரெண்டாவது வெயிட் பண்ணுறதுக்கும் இது இல்லை, அது இல்லாமல் என்னை தாண்டி கத்தி குதித்து ஓடிட்டு வந்தீங்க, அதுவும் பார்த்தேன். நான் நிறைய ஸ்கூலில் போகும்போது பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தவொடனே டக்குன்னு மேடம் எதுவும் ஹெல்ப் வேணுமா நாங்கள் பண்ணட்டுமா. சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்க இந்த சேரில் உட்காரச்சு கூட தூக்கட்டுமான்னு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஒருத்தத்தையாவது எதிர்பார்த்தேன். இல்லை, அதான் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஏமாற்றம் இருக்கும் அப்படிம்பாங்க. எதிர்பார்க்கறது மீன்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான பேசிக் ஒரு பிஹேவியர் உங்ககிட்ட இருக்குமான்னு நான் செக் பண்ணேன். இல்லை, பட் அது இல்லைங்கிறது வந்து தப்பு கிடையாது. பட் இனிமேல் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. எந்தெந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லேருந்து நம்ம கற்றுக்கிறது தான், ஓகேங்களா? அதனால் நீங்கள் பண்ணது தப்பு நான் சொல்லவே மாட்டேன். சரி தவறில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. தம்பி கவனிங்க, பேசாதீங்க. சரி தவறில் வந்து எனக்கு வந்து பெரிய உடன்பாடு கிடையாது. நம்ம செய்யக்கூடியது மற்றவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது சரி, மற்றவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா விஷயங்களும் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் மேக்ஸிமம் டைமில் நம்மளால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நம்மளுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டோன்னா நம்ம தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாலே அது சரியான விஷயந்தான். நம்ம எதுக்கு ஒரு விஷயத்தை மறைச்சி பண்ணுறோம்? நம்ம செய்கிறது தப்புன்னு நமக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, கிளாஸில் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, இப்போவே ஒரு ஸ்பாட்டில் ஒரு டாபிக் கொடுத்து எழுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நடத்தின பாடத்தை ஒரு டாபிக் கொடுத்து எழுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்ரல் டாபிக்னே வச்சுப்போமே, அந்த டாபிக் எழுதுன்னு சொன்ன உடனே உன்னால் எழுத முடியுமா அப்படின்னா, எழுத முடியலை அப்படிங்கிறவங்கள பற்றி யோசிப்போம். எழுத முடிகிறத பற்றி தேவையில்லாமல் எழுதிடுவான். எழுத முடியாதவன் நம்ம என்ன யோசிப்போம்? இமீடியட்டாக உடனே பாட்டு எழுதலாமா, இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை ஏதோ ஒன்று. நம்ம வந்து பிளாங்காக பேப்பர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. கண்டிப்பாக அந்த பேப்பர் வந்து பிளாங்காக கொடுக்க மாட்டோம். அதில் எதாவது ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பேப்பர் ஃபில்லப் பண்ணணும்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதே எண்ணம் வந்து நம்மளோட பிஹேவியரில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினச்சதே இல்லை. எந்த ஒரு விஷயமும் இருக்கணும், அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நம்மளோட பிஹேவியரில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஒரு பேப்பர் ஃப்ரீயாக நீ பிளாங்காக கொடுத்துட்டேன்னா ஜீரோ மார்க் வரும் அப்படின்னா உன்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல, உனக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான முயற்சி நீ ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்டால் வரக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னாலே எக்ஸாமினேஷனில் எல்லாருக்குமே என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட் மார்க் வரணும், ஃபெயில் ஆகிறவனுக்கு நான் பாஸ் ஆகிடணும், பாஸ் ஆகிறவனுக்கு கொஞ்சம் அதிக மார்க் வேணும், அதிகமான மார்க் வாங்குறவனுக்கு 100 மார்க் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். நினைக்கிறதுல தப்பா? கண்டிப்பாக தப்பே கிடையாது. ஆசைப்படுறதுல தப்பா? தப்பே கிடையாது. ஆசைப்படலாம், நினைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அதற்கான முயற்சி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் டிப்ரெஷனுக்குள்ளே மட்டும் நம்ம உடனே போயிடுவோம். ஒருத்தவங்கிட்ட கோவப்படுறது உடனே காமிச்சிருவோம், உடனே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா, நான் மார்க் வாங்க மாட்டேன், ஆனால் மார்க் வாங்காததுக்கான காரணம் யாருன்னு கேட்டால், பழியத்துக்கு யார் மேலே போடலன்னா டீச்சர் மேலே ஈஸியாக போட்டுருவோம். ஒழுங்காக பாடம் நடத்தலை, அவங்களுக்கு பாடம் நடத்த தெரியாது அப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் சரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கான பொறுப்பு உனக்கும் தான் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நான் ஒரு தவறு பண்ணுறேன் அப்படின்னா அந்த தவறுக்கான பொறுப்பு எனக்கும் தான் உண்டு. அதை விட்டுட்டு நான் என்னுடைய பழியத்துக்கு வேற ஒருத்தவங்க மேலே போடுறோன்னா கண்டிப்பாக அது தப்பு. இப்போ நீ வந்து எக்ஸாம் குறையுது, மார்க் குறையுது அப்படின்னா உனக்கு தெரியும், முதல் நாளே தெரியும் இந்த எக்ஸாமினேஷன் வச்சாங்கன்னா என்னால் ஒழுங்காக படித்து எழுத முடியாது, இல்லை படிக்கலை, நீ எழுத போகும்போது கண்டிப்பாக என்னால் பாஸ் மார்க் வாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கின உடனே உனக்கு தெரியும் கண்டிப்பாக இதில் பாஸ் மார்க் வராதுன்னு. அதுக்கு யார் காரணம்? கண்டிப்பாக நீ தான். ஒன்று, கிளாஸில் சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டாலும் பரவாயில்ல, மேலே வந்து நீ சேவ் பண்ணாலும் பரவாயில்ல. ஏதோ ஒன்று கேட்டேன்னா லிசன் பண்ணும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். உனக்கு தேவையான டைமில் அது கண்டிப்பாக கான்சியஸ் மைண்டுக்கு வரும். மைண்ட் எப்போவுமே மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்டு. எப்போவுமே அன்கான்சியஸ் மைண்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஆனால் சப்கான்சியஸ் மைண்டு கொண்டு வந்து கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். அதான் விஷயம், எல்லாமே நம்ம மைண்டில் ரெக்கார்ட் ஆகும். பார்க்குற அத்தனை விஷயங்களும், கண்களில் பார்க்குற அத்தனை விஷயங்களும், காதில் கேட்குற அத்தனை விஷயங்களும் ரெக்கார்டாகும். ரிகலெக்ட் பண்ணதுக்கு உனக்கு தெரியல, அதான் விஷயம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே நம்ம ஏதாவது பண்ணி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோமே தவிர
அகைன் ஒரு மந்த்லி டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா கூட அடுத்த மந்த்லி இல்ல இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய மீட்டம் இல்ல குவார்ட்டர்ல நான் ஃபெயில் ஆக கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. திருப்பி இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா ஏதாவது பண்ணி நம்ம பாஸ் ஆயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வளர்த்துக்கிறீங்க. தயவு செய்து இப்ப சொல்றேன், இன்னும் உனக்கு 5 மாசம்தான் இருக்கு. இன்னைக்கு நீ தொடங்கினா கூட படிச்சு ஒரு கண்டிப்பா பாஸ் மார்க் எடுத்துட முடியும். நீ முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பா பண்ண முடியும். நீ அந்த முயற்சி மட்டும் ஈடுபடு, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ரெண்டாவது, டீச்சர்ஸ் மேலே பழி போடுறது தயவுசெய்து நீ பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் ஃபஸ்ட் மார்க் வாங்கி போகிறான்னா அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவனுக்கும் அந்த டீச்சர் தான் பணம் நிறுத்துறாங்க. நீ ஃபெயில் ஆகுறேன்னா உனக்கும் அதே டீச்சர் தான் பணம் நிறுத்துறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் மார்க் வாங்குற பையனால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, உன்னையால் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ணணும்னு முதல்ல யோசிங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க மேலே பழி போட்டோன்னே ஈஸி. ஒன்றும் இல்லை, 10th முடித்த உடனே பசங்க வந்து ப்ளஸ் ஒனில் குரூப் சூஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய பசங்கள்கிட்ட கேட்டுட்டேன், ப்ளஸ் ஒனில் குரூப் சூஸ் பண்ணுறீங்கல்ல, எல்லாருக்கும் விருப்பமான குரூப் தானா அது அப்படின்னு கேட்டால், நிறைய பேரெல்லாம் எனக்கு இது விருப்பமான குரூப் நான் எடுக்கேன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, உனக்கு அதை பற்றி தெளிவான ஐடியா இல்லை. இப்போ 10th முடிச்சுட்டு ப்ளஸ் ஒனில் நீ ஏதோ ஒரு குரூப் எடுத்துருக்குற, இப்போ எடுத்து வந்திருக்கிற குரூப் சயின்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், இல்லை அக்கௌண்டன்சி குரூப் ஆகட்டும், இல்லை வொக்கேஷனல் குரூப் ஆகட்டும், ஏதோ ஒரு குரூப் நீ எடுத்து வந்திருக்கேன்னா அந்த குரூப்பில் நீ உண்மையாகவே 100% அதோட ஸ்கோப் தெரிஞ்சு நான் இந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படி முடிவு பண்ணி தான் அந்த குரூப்பை நீ எடுத்தியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உன்னால் அது பதில் சொல்ல முடியாது. அதில் வெரி ஃபியூ கவுண்டபிளில் ஒரு 4-5 பேர் வேணால் நான் இது இப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி தான் அந்த குரூப் எடுத்தேன்னு சொல்லுவான். மற்றவன்ட்டெல்லாம் நீ கேட்டேன்னா, மார்க் வந்தது இந்த மார்க்குக்கு இந்த குரூப் கொடுத்தாங்க, இல்லைன்னா இந்த மார்க்குக்கு வந்து ஹெச்எம்ஓ இல்லை டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ ஏதோங்க இந்த குரூப் எடுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முன்னாடி வந்தவங்க இந்த குரூப் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் காலேஜில் இந்த கோர்ஸ் பண்ணாங்க, அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால நானும் இந்த குரூப் எடுத்தேன். இது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு பொருந்தணும்னு அவசியமே கிடையாது, கண்டிப்பாக அவசியம் கிடையாது. அதாவது மற்றவங்களுடைய லைஃப் வேறு, நம்மளுடைய லைஃப் வேறு. கேள்வித்தாள் போல தான், கேள்வித்தாள் ஒரு ஒருத்தருக்கு தனித்தனியான கேள்வித்தாள், எழுதக்கூடிய விடை வேறு வேறு. அதே போல தான் வாழ்க்கை, நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு எது பொருந்துமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். முக்கியமாக அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீ கல்லூரி போகும் பொழுது தெளிவாக நீ கல்லூரியில் என்ன குரூப் எடுக்கிறியோ அந்த குரூப்புக்கான என்னென்ன ஸ்கோப் இருக்குது, வருங்காலத்தில் உனக்கு என்ன வேலைக்கு நீ போக முடியும், அதில் அந்த குரூப் முடித்த பிறகு நீ என்ன வேலைக்கு போகலாம். ஒருவேளை பண்ணும் பொழுதே நீ அந்த குரூப்பில் நீ ஒருவேளை பிஎஸ்சியோ ஏதோ ஒரு குரூப் பிஏஓ ஹிஸ்ட்ரி பிஏ தமிழ் எது வேணாலும், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸர் இல்லை பிகாம் ஏதோ ஒரு கோர்ஸ் நீ ஜாயின் பண்ணுற அப்படின்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அது முடித்த உடனே என்ன வேலைக்கு போகலாங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்லை நான் பண்ணும் பொழுதே சைடில் நான் என்னென்ன கோர்ஸ் பண்ணினேன்னா எனக்கு வந்து ஸ்கோப் இருக்குது, நான் உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தேன்னா முடித்த உடனே அவர் கையில் சம்பாதி வந்தால் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும், நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம். சில பேருக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜில் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, சில பேருக்கு சம்பாதிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான இதுவும் கோர்சஸும் நிறையா இருக்குது. இப்போ 6 months 1 year டிப்ளமோ கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 years கோர்ஸ் வந்து 10th 12th முடிச்சுட்டு கூட நீங்கள் ஒரு 3 years முடிச்சிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அழகாக வேலைக்கு போகிறதுக்கான இருக்கும். லேப் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் எல்லாம் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் நிறையா இருக்குது. 1 year கோர்ஸ், 1.5 years 2 years கோர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா முடித்த உடனே வேலை. இப்போ இமீடியட்டாக இன்றைக்குள்ள கரண்ட் ட்ரெண்டில் தேவையானது என்னன்னாக்கா ஒரு நர்சிங் கோர்ஸ். நர்சிங் கோர்ஸ்னால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் நர்சிங் போகணும்னு நினைக்கிறோம், நிறைய பாய்ஸும் அது வந்து படிக்கலாம் தாராளமாக. அது மட்டும் இல்லை, சயின்ஸ் கண்டிப்பாக வேணுன்றதுக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டாக்டரோட அசிஸ்டன்ஸ்க்கு வந்து நிறைய, இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஸ்டெரிலைஸ் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் இருக்குது. லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்குது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீ படித்தேன்னா கண்டிப்பாக உனக்கு வேலை முடித்த உடனே வேலை கிடைக்கும். நீ இன்டர்ன்ஷிப் பண்ணும் பொழுதே சம்டைம்ஸ் அங்கேயே உன்னை அப்சர்வ் பண்ணிப்பாங்க, அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறியோ அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து நீ வந்து வேலைக்கு சேர முடியும். இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறேன்னா நீ ஒருவேளை கல்லூரியில் போய் சேர்ந்த பிறகு சைட் பை சைடு நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது, பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, கிளரிக்கல் லெவலுக்கு பிஓக்கு வந்து கிளரிக்கல் பிஓ ரெண்டுக்குமே இப்போ வந்து டிகிரி வேணும்ட்டாங்க. நீ படிக்கும்போதே சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஃபைனல் இயர் எழுதும்போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 6.5 மாதம் டக்குன்னு ஒரு பேங்கில் பிஓ ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக போய் உட்காந்துடலாம் நல்ல சம்பளத்துக்கு, ஒயிட் காலர் ஜாப். அது இல்லை, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து டெக்னிக்கல் இன்னொன்று நான் டெக்னிக்கல், இது ரெண்டுக்கு போகலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சியில் 10th லெவல்லேருந்து எக்ஸாமினேஷன் இருக்குது,
குரூப் ஃபோர்லேருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே 10th குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி தேடுதல்கள் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்கள் நமக்கு மனசில் தோணாது, சேட்டை பண்ண தோணாது. நம்மளுடைய வாழ்க்கையை பற்றின சிந்தனைகள் நமக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேட்டை பண்ண மாட்டோம், மற்றவங்களையும் நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து கவன சதன விட மாட்டோம். இதுக்காக இந்த ஆலோசனையும் வழிகாட்டாலும் உங்களுக்கு தேவைப்படுது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பசங்கக்கிட்ட நான் பார்க்குறேன், உன்னோட லைஃப்பை பற்றி உனக்கே ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லை, உன்னுடைய லைஃப்பை பற்றி உனக்கே ஐடியா இல்லைன்னா மற்றவங்க உன்னை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? ஆனால் மட்டும் நம்ம மற்றவங்களை மட்டும் குறை மட்டும் சொல்கிறோம், எனக்கு இந்த வசதியெலாம் இருந்தால் நான் இப்படி ஆயிருப்பேன், இந்த வசதியெலாம் இருந்தால் இப்படி ஆயிருப்பேங்கிறது கிடையாது. இருக்கிற வசதியில் நீ என்ன ஆகிற அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 14 வருஷம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடு நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லாத பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்து கூட இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஐஏஎஸ் லெவல்லையோ ஐபிஎஸ் லெவல்லையோ ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க, இருக்க முடியும். இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம் தமிழ் ஆஸ் பெஞ்ச் பேசாதப்பா, ஹலோ கவனிங்க, அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ அவர் வந்து பெரிய வசதியோடலாம் வரல, அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அரசு பள்ளியில் படித்து அவர் வந்து பெரிய ஆள் ஆக முடியுங்கிறத நமக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக அவர் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்மளால் வர முடியும். இப்போ நான் என்ன எடுத்துக்கோயேன், நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். உங்களுக்காக கார்பரேஷன் ஸ்கூலு இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுக்காங்க, நான் படித்தது ஒரு முனிசிபல் ஸ்கூல் தான். முனிசிபல் ஸ்கூலில் படித்து நாங்கள் வெளியில் வந்தோம். நாங்கள் வரும்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என் கூட படித்தவங்களுக்கெல்லாமே ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கெல்லாமே கூட ஸ்காலர்ஷிப் இல்லாமல் கூட படிச்சிருக்காங்க, என்ன வாய்ப்பு வசதிகள் இருக்கோ அதை வச்சு படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாமே எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஆனால் கூட அதை வச்சு நம்மளால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது நீ இன்னொன்று யோசி, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு 5 மாதம், 5×3 30 நாள், ஒரு மாதத்துக்கு 150 நாள் இந்த ஸ்கூலுக்கு வரப்போகிறேன். இந்த 150 நாள் நீ எப்படி இந்த பள்ளியையும் இந்த ஆசிரியர்களையும் எப்படி யூஸ் பண்ண போறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. இந்த 150 நாளுக்கு பிறகு நீ திருப்பி இந்த ஸ்கூலுக்கு இந்த கிளாஸில் வந்து உட்காரணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக உன்னால் வர முடியாது, வந்து உட்கார முடியாது. ஏன்னா அவனுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு நீ கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த 96 படம் இப்போ வந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணணும்னா ஒரு நாள் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதர்வைஸ் திருப்பி இந்த ஸ்கூல் லைஃப் உனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இன்னும் இவ்வளோ நாள் நீ யோசிக்கலைன்னா கூட இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 150 நாள் இந்த டீச்சர்ஸை நல்லா ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூலையும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீ ஏதோ ஒரு வேலைக்கு நாளைக்கு பின்னாடி மேல் படிப்பு போனாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி அதை தெளிவாக பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டாவது ட்ராப் அவுட்டு. நான் முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தப்பேன், அந்த ஸ்கூலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாமினேஷனுக்கு பசங்க வந்து கரெக்டாக வரமாட்டேங்கிறாங்க மேடம், முக்கியமாக ப்ராக்டிக்கல்ஸுக்கு போய் கூட்டுட்டு வர்றாப்புல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் போய் கூப்பிட்டு வர்ற போல, உங்களுக்கு ஏன் அந்த பயம், எக்ஸாமினேஷனாக ஏன் அந்த பயம் வருது? நீ ஒன்றையவே நீ யோசிச்சு பாரு, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு. இவ்வளோ நாள் நீ கிளாஸில் கவனிச்சிருக்க மாட்டேன், இல்லை படிச்சிருக்க மாட்டேன், புக்கை திருப்பி கூட பார்த்துருக்க மாட்டேன், வீட்டில் போய் கூட நீ பார்த்துருக்க மாட்டேன், அதனால தான் உனக்கு அந்த எக்ஸாமினேஷன் பார்த்து பயம் வருது. பரவாயில்ல, பயம் வந்தால் கூட பரவாயில்ல, போய் உட்காரு, ஹாலில் போய் உட்காரு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போய் உட்காரு, அப்போ தான் உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த எக்ஸாமினேஷனை என்ன அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான, எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி உனக்கு கிடைக்கும். அதனால் எந்த எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் பயம் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கும். போய் உட்காரு, எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காரு, 0 மார்க் கூட வரட்டும், ஒன்றுமே தப்பு இல்லை. வந்ததுன்னா 0 மார்க் எப்படி வாங்குகிறோங்கிற ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கும். அப்போ 0 மார்க் இல்லாமல் நான் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் மார்க்காவது வாங்கணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத கற்றல் அங்கே இருக்கும். அதனால் தயவுசெய்து கிளாஸும் சரி எக்ஸாமினேஷன் சரி ஸ்கிப் பண்ணாத. கிளாஸுக்கு நீ வர்றேன்னா முக்கியமாக இந்த 150 நாள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக வரணும்னாலும் நினச்சிக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸை திருப்பி நீ இதே மாதிரி பெஞ்சில் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒன்றா உட்காந்து நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஸோ இதே ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அட்லீஸ்ட் கிடைக்க 150 நாள் நல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு உட்காரலாம் டெய்லி போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவாது இந்த ஸ்கூலுக்கு டெய்லி லீவ் போடாமல் வாங்க. வந்தீங்கன்னா வந்து உட்காரும் பொழுது அட்லீஸ்ட் நீ ஒரு உன்னோட டிசிப்ளின் கொஞ்சமாவது நீ கற்றுப்பேன். இந்த ஸ்கூலுக்கான டிசிப்ளினில் 1% நம்ம கண்டிப்பாக அந்த கம்பல்ஷனில் நம்ம பண்ண ஆரம்பிப்போம், அந்த டிசிப்ளின் நமக்குள்ளே தன்னறியாமல் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டோமேன், தம்பி கேளுங்க, ஒரு ஆட்டோமேன் இல்லை ஒரு டிரைவர் அப்படி வச்சுப்போமே, அவங்க இருக்கிறாங்க. நீ இப்போ சப்போஸ் நானே நினைக்கிறேன், நான் ஒரு ஆட்டோ ஓட்டலான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு பெருசாக வந்து எஜுகேஷன்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ஆட்டோமேனை இருந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா அதுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் நான் எனக்கு வேணும்.
இப்போ நான் ஒரு ஏர்போர்ட்டில் போய் நான் ஒரு என்னோடய ஆட்டோவோ இல்லை என்னோடய காரோ ஏதோ ஒன்று நான் வந்து ஹைக் பண்ண நான் ஒரு போய் நிற்கிறேன் வச்சு ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். ஏர்போர்ட்டில் வந்து நான் நிற்கும் பொழுது என்னோடய ஆட்டோ வச்சு நான் நிற்கும் பொழுது அந்த ஆட்டோவுக்கு வந்து ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலாம். என்னோடய ஆட்டோவை வாடகைக்கு எடுத்துக்கிறதுக்கு எங்கேயோ போகிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுப்போம், ஒரு ஃபாரினர் வராங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஃபாரினர் வரும் பொழுது அவங்க ஏதோ இங்கிலீஷில் கேட்குறாங்க, அந்த காஸ்ட் அப்படிங்கிறது ஹவு மச் இட் காஸ்ட் ஃப்ரம் ஹியர் டு தர், அந்த இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸ் நம்ம போகிறோன்னா அந்த பிளேஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷில் கேட்குறாங்கன்னா கூட அந்த பேசிக் இங்கிலீஷ் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீ தமிழில் சொன்னால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு எஜுகேஷன் வேணும். அதுக்காக தான் கல்வியை தவிர நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இங்கே வந்து உட்காந்தா நோட்டில் அவங்க சொல்கிறத அத்தனையும் எழுத வைப்பாங்க, அத்தனையும் படிக்க வைப்பாங்க, அத்தனையும் படித்தது அத்தனையும் அப்படியே எக்ஸாமினேஷனில் போய் எழுதிடணும், அதில் பாஸ் ஆகி நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிடணும், இதுக்காக தான் எஜுகேஷன் நம்ம நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இல்லை, கல்வி வந்து எதுக்காகனா மதிப்பெண்கள் சார்ந்தது தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை கண்டிப்பாக கிடையாது. மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உன்னால் படிக்க முடியல நான் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னா கூட ஆல்டர்னேட் இருக்குது, திருப்பி நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை வந்து திருப்பி வராது. அதனால் பள்ளிக்கூட வாழ்க்கையை இந்த 150 நாள் கொஞ்சம் கூட கட்டடிக்காமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உன்னோட பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் திருப்பி நம்ம அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் அது யூனியன் வச்சு அந்த டீச்சருக்கு வந்து டீச்சர்ஸ் டேயில் வந்து பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து நீ மரியாதை கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இருக்கிற டைமில் நம்ம அழகாக மரியாதையாக அவங்கள வந்து அழகாக நடத்தலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நம்மளோட பேரண்ட்ஸ் போல் இப்போ வச்சுப்போமே, இப்போ சார் எடுத்துப்போம், ஒரு டீச்சர் எடுத்துப்போமே, இப்போ நீ யோசிச்சுப்பாரு அந்த டீச்சர் இடத்துல உங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு யோசிச்சுப்போம். உங்கள் அம்மாவை வேற ஒருத்தவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா உன்னையால் அக்செப்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம அம்மாவை யாரோ ஒருத்தர் கேலி பண்ணான்னா பார்த்துட்டு நிற்போமா, சிரிச்சுட்டு போமா, கூட சேர்ந்து சிரிப்போமா, கூட சேர்ந்து பேர் வச்சு கிண்டல் பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அப்போ அதே மாதிரி ஏன் உனக்கு வந்து டீச்சர் வந்து ஒரு அம்மானு ஏன் உனக்கு தோணலை? அவங்க கண்டிப்பாக யாரோ ஒரு பிள்ளைக்கு அம்மா தானே இல்லையா? இப்போ ஒரு ஸ்கூலில் இதே தான் ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு ஸ்கூலில் இதே ப்ராப்ளம் ஆச்சு. நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் பாய்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்னது என்னென்னா 30 பேர் இருந்தாங்க, 30 பேர்த்தையும் ஹெச்எம்ட்ட நான் சொன்னேன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தரோட பேரண்ட்டை கூப்பிட்டு வர சொல்லுங்கள் மேடம், கூப்பிட்டு வர சொல்லுங்கள், டீச்சர் பாடம் எடுக்கும்போது முன்னாடி உட்கார வைங்க, கேலி பண்ணும் பொழுது அவனுக்கு தெரியும் அப்போ தான் என்னோடய அம்மாவை என்னோடய அப்பாவை கிண்டல் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன்னா உன்னால் அக்செப்டே பண்ண முடியாது. அதே போல தான் அவங்களும் ஒரு டீச்சரை வச்சு தயவுசெய்து உங்களோட பேரண்ட்டாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிண்டல் பண்ண தோணவே தோணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யோசிங்க, ஒன்று. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிக்கோங்க. டீச்சர்ஸ் வந்து யார் உனக்கு ஒன்றும் எனிமி கிடையாது. நீ 150 நாள் பார்க்க போகிற இந்த டீச்சர் திருப்பி வந்து நீ அவங்க கிளாஸில் வந்து உட்கார போறியா? கண்டிப்பாக இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த டீச்சரை ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணு. நீ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண உனக்கு அவங்க சொல்லித்தரணும்னு நினைப்பாங்க. சொல்லித்தரணுங்கிறத விட உண்மையில அவங்களுக்கு அன்பு ஜாஸ்தியாக. நீ மதிப்பெண்கள் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை நினச்சோம்னா, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், படியேறி வரும்பொழுது ஒருத்தருக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க தோணலை அப்படின்னு இல்லையா? சின்ன சின்ன மனிதாபிமானங்கள் நமக்குள்ளே இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணும், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்க தோணும். ஒருத்தங்க இப்போ நீ வச்சுக்கோ ஏன் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ நீ இவ்வளோ பேர் இருக்கிற இதில் எனக்கு தெரியுது யார் பேசுகிற, யார் சிரிக்கிற, யார் திணி பண்ணுற, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. நான் உடனே ஒரே ஒரு நிமிஷம் டக்குன்னு எழுப்பி விட்டு உன்ட்ட ஒரு கேள்வி கேட்டு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அதை பண்ணும் பொழுது உன்னுடைய மனசு எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத நீ யோசிச்சுப்பாரு, உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அதை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கிட்டேனா போதும், யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணவே மாட்டோம் வாழ்க்கையில். ஓகேயா? நம்மளை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதே அவமரியாதை நம்ம நான் மற்றவங்களை பண்ணக்கூடாது. தயவுசெய்து இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே ரோல் மாடல். நீங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு தெரில, அத்தனை பேருமே ரோல் மாடல். நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வகையில் ரோல் மாடல். ஒரு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒருத்தங்க, தம்பி உன்னை மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை மாதிரி நான் படிக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரோல் மாடலாக இருக்கலாம், இருக்க முடியும். நம்ம எப்போவுமே மற்றவங்கள ரோல் மாடலாக, இப்போ அப்துல் கலாம் சொன்னேன், அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு ரோல் மாடலாக இருக்காங்கன்னு தெரில. சில பேருக்கு சினிமா ஹீரோஸ் வந்து ரோல் மாடலாக இருக்கலாம். ஸோ ஹீரோ ரோல் மாடலாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அவங்க அந்த அந்த ரோலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சோன்னா நம்ம கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. நம்மளும் அப்போ கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நம்மளும் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரோல் மாடல். நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க பண்ணக்கூடிய ஸ்டைல் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டா போதும், அவங்களுக்கான பேனர் வச்சா போதும், அவங்கள நம்ம கொண்டாடிட்டா போதும், அதுதான் ரோல் மாடலில் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒன்றும் இல்லை, மதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. அந்த கிராட்டிடியூடுங்கிற வார்த்தை உன் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீ செய்யவே மாட்ட, ஆட்டோமேட்டிக்காக உன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ கிராட்டிடியூட் அப்படின்னா என்ன? நன்றி.
அந்த நன்றி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஒரு டீச்சருக்கும் சரி, ஒரு பேரண்ட்ஸ்க்கும் சரி, உன் கூட பிறந்தவங்களுக்கும் சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, கிராட்டிடியூட் உனக்குள்ள அந்த நன்றிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா, மனசுக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த நன்றி உன்னுடைய பிஹேவியரில் காட்டுறேன். உன்னோட பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணும், நீ படித்து நல்லா இருக்கணும் அவ்வளோதான். அவங்கள பொறுத்தவரை நீ சம்பாதிச்சு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், சம்பாதிச்சு கொண்டு வந்து எனக்கு 100 ரூபா கொடுன்னா கேட்க போகிறாங்க? கண்டிப்பாக இல்லை. நீ ஸ்கூலுக்கு போய் நீ நல்லா இருந்தாலே போதும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளை நல்லா இருக்கான்னு சந்தோஷத்தில் அவங்க வாழ்ந்துடுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு அவங்க வராங்களா, அவங்க சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் கூட அதை தாண்டி உன் மேலே நிறைய அக்கறை வைக்கிறாங்க இல்லையா, அந்த அக்கறை எதுக்காக எதுக்காக அவங்களுடைய, நீ நாளைக்கு ஃபஸ்ட்டு டே நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆன பிறகு முதல் சம்பளத்தை எனக்கு எந்த டீச்சர் பாடுறாங்களோ அந்த டீச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்ன வேலைக்கு போனாலும் நம்மளோட முதல் மாத சம்பளத்தை எந்த டீச்சருக்கும், 1ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ண போகிறதே கிடையாது. பண்ணணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து டிவியில் வரேன்னு வச்சுக்கோங்க, டிவியில் பொதுகை டிவியில் என்னோடய ப்ரோக்ராம் வந்தது, வந்த அன்னைக்கு என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி உன்னை டிவியில் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்ததுமா அப்படின்னாங்க. அப்போ இந்த நான் டிவியில் இன்னைக்கு வர்றேன்னா அதற்கான காரணம் யாருன்னா, கண்டிப்பாக என்னோடய டீச்சர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்றி, நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குறேன் இல்லையா, அதுலேயே அந்த நன்றி போய் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், அந்த நன்றி வந்து தானாக போய் சேர்ந்தமே தவிர நீ போய் தேங்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து நீ செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதனால் உன்னோட பிஹேவியர் செல்ஃப் டிசிப்ளினோடு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராட்டிடியூடாக போய் சேர்ந்துடும் எல்லாரும். செல்ஃப் டிசிப்ளின் உனக்குள்ள மகாத்மா இருந்தார். மகாத்மாவை ஏன் நம்ம மகாத்மான்னு சொல்கிறோம், இது பல தடவை சொல்லியாச்சு. நான் மகாத்மா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சில விஷயங்களை கடைபிடிச்சாரு, அந்த ஒரே ஒரு ரீசன்னால் மட்டும்தான் அவரை நம்ம மகாத்மான்னு சொல்கிறோம். புத்தன் நம்ம இயற்கையை புத்தன்னு சொல்கிறோம், இயேசுவை ஏன் நம்ம கொண்டாடுறோம், மதர் தெரசா ஏன் கொண்டாடுறோம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை இருந்தது. இதுதான் யார் என்ன பண்ணாலும் சரி நான் என்னுடைய இதிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில் வந்து கொள்கை பற்றோடு இருந்தாங்க. நமக்கு என்ன கொள்கை இருக்குது, கோல் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கோல் செட்னா என்னன்னே பல பேருக்கு தெரியல, அது கோல் செட்னா என்ன தெரியல, கோல் செட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணியிருக்கோமா? இல்லை. கோல் செட்டுங்கிறது என்னென்னா, நீ இன்னைக்கு சைக்கிளில் போகிறேன்னா நாளைக்கு ஒரு பைக்கில் போகணுன்னு. தம்பி பேசாதீங்க, அதுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே பேசாதீங்க, பேசுறீங்கன்னா தாராளமாக பேசலாம், நான் உங்களுக்கு ஆளுக்கு 5 நிமிஷம் தரேன், முன்னாடி வந்து நீங்கள் சொல்ல நினச்ச கருத்தை தாராளமாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் உங்களுடைய கருத்து போகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கவனிங்க. ஸோ கோல் செட் அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதே நீ கோல் செட்டாக வச்சுக்கோ, அதை அடையிற வரைக்கும் அதுதான் டார்கெட் குறிக்கோள். இப்போ அர்ஜுனன் இருக்கிறாரு, அர்ஜுனன் வந்து கரெக்டாக வில்லை வந்து அடித்தார்ல, ஒரு மேலே வந்து ஒரு மரம் இருக்குது, அதில் ஒரு கிளி இருக்குது, கிளியோட கண்கள் அடிக்கணுங்கிறது டைரெக்டாக அடிக்கலை, கிளியோட கண்கள் கீழே தண்ணியில் வந்து அந்த ஷேடோவில் தெரியக்கூடிய கண்ணில் பார்த்துட்டு மேலே அடிக்கணும். அவர் அர்ஜுனன் கீழே பார்க்கணும், அடிக்கிறது எங்கன்னா மேலே அடிக்கணும், ஷேடோ இங்கே இருக்கும், இந்த ஷேடோவை பார்த்து அங்கே அடிக்கணும். ஸோ அதுதான் டார்கெட். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு கோல் செட் பண்ணணும், பண்ணால் தான் நீ சேட்டை பண்ண மாட்டேன். இப்போ நீ இப்படியே தான் இருப்பேன், இதே மாதிரியே இருப்பேன் அப்படின்னா அதே மாதிரியே இருந்துட்டு போகலாம், அதுக்கு பள்ளியே தேவையில்லை. நீ என்ன பண்ணலாம்னா டிசி வாங்கிட்டு வெளில போயிடலாம், அப்போ உன்னை யார் கட்டுப்படுத்த போகிறதே கிடையாது. நீ தாராளமாக டிசி வாங்கிட்டு வெளில போயிட்டேன்னா யாரும் உன்னை கட்டுப்படுத்த போகிறதே கிடையாது, நம்ம இஷ்டப்படி இருந்துக்கலாம். அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துட்டோன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கான டிசிப்ளின், அந்த கிளாஸ் ரூம்க்கான டிசிப்ளின் நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுதா இல்லையா? இப்போ ஆடு மாடு இருக்குது, யார் கட்டுப்படுத்துகிறாங்களா? அது பாட்டுக்கு போகுது லேசாக, அது கூட அழகாக நம்ம கூப்பிட்டு போகிற ரூட்டில் கரெக்டாக டெய்லி கூப்பிட்டு போனோன்னா திருப்பி வீட்டுக்கு அழகாக வந்துடும் மேஞ்சிட்டு இல்லையா? டெய்லி நம்ம கூப்பிட்டு போகிற இடத்துக்கு அழகாக லைனாக கூப்பிட்டு போனோன்னா அதே மாதிரி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அழகாக லைனில் வந்துடும். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் யாரோ ஒருத்தர் இது பண்ணு இது பண்ணாதுன்னு சொல்ல வேண்டியதான். நமக்கு 6வது அறிவு இருந்தால் கூட நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியாங்க. இன்னொன்று ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறப்ப, நீங்கள் எல்லோரும் படித்து நாளைக்கு பெரிய அதிகாரிகள் ஆகிறீங்களோ இல்லையோ, அதிகாரி ஆகணும், அதிகாரிகள் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்னென்ன லெவல், பிரசிடென்ட் லெவல், பிரைம் மினிஸ்டர் லெவல், எந்த லெவல், சீஃப் மினிஸ்டர், எதுவாக வேணாலும் ஆகலாம், ஆகணுங்கிறது எங்கள் எல்லாருடைய விருப்பமும் கூட. இந்த பள்ளியிலேருந்து ஒரு பெரிய பதவிக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எங்களுடைய விருப்பம், இந்த பள்ளிக்கு பெருமை, இந்த ஆசிரியர்களுக்கு பெருமை. ஆனால் அதை தாண்டி முதலாவது ஒரு நல்ல குடிமகனாக வெளியே போங்க, ஒரு நல்ல குடிமகனாக வெளியில் போங்க, அப்புறமா தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய அதிகாரி ஆக முடியும். ஒரு நாட்டை நல்ல குடிமகனாக இருக்கணும்னா என்னென்னா, முதலாவது ஒரு சுய ஒழுக்கம் உனக்குள்ள. இந்த மாதிரி சார் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, உனக்கு வந்து சொல்லணுமா, நீ பெரிய பையன் எப்போ ஜூனியர் காலேஜ் பசங்க இருக்கீங்க, அவங்களுக்கு சொல்லணுமா? சொல்ல தேவையே இல்லை, நீயே அமைதியாக கவனித்தாலே போதும். என்ன மிஞ்சு போனால் நான் இன்னொரு 10 நிமிஷம் பேச போகிறேன்னா 15 நிமிஷம் பேச போகிறேன்னா
அது வரைக்கும் நீ கவனிச்சா போதும். அதுக்கப்புறம் நீ கவனிக்கணும்னு நான் திருப்பி வந்து உன் கிளாஸில் உட்கார போகிறதில்ல, திருப்பி நான் உனக்கு பேச போகிறதில்ல. நீ ஒருவேளை நீ யோசிச்சு என்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட, மேடம் நான் காலேஜ் போகும் பொழுது நான் என்ன பண்ணலாம், இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணோம்னா என்ன குரூப் எடுக்கலாம், நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சேன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீ என்னை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறேன். நீ வந்து போய் நாளைக்கு ஒரு வேளை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கே ஒரு டிப்ரெஷன் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு மைண்ட் வந்து செட்டே ஆக மாட்டேங்கி, படிக்கவே முடியல, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்க முடியல, கிளாஸில் சொல்கிறது கவனிக்க முடியல, இந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீ தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் போய் யார்ட்டையும் போய் இந்த பையன் அப்படி கேட்டால் நான் போய் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதே டைமில் நான் வெளியில் போன பிறகு திருப்பி நீ என்னை தேடி வந்து கேட்குறேன் அப்படின்னா கூட தாராளமான செய்வேன். ஆனால் மற்றவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. நீ ஒரு சிட்டிங்க்கு, நீங்கள் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு சிட்டிங்க்கு மினிமம் 500 to 1500 rupees வாங்கினாங்க மினிமம். நீ உட்காந்து பேசுகிறத அவங்க லிசன் பண்ண போகிறாங்க அவ்வளோதான். நீ உட்காந்து பேசுவ, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல போகிற, அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுக்க போகிறாங்க. உனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் தான், நீயே உட்காந்து யோசிச்சுனா உனக்கே தெரியும், உனக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உனக்கே தெரியும். ஆனால் நீ யோசிப்பேன்னா யோசிக்க மாட்டேன். இப்போவுமே யோசிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும், லிசன் பண்ணணும், சொல்கிறத அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இன்னொன்று நம்ம விஷயத்தை நம்மளே உட்காந்து யோசித்தா தான் நம்ம வந்து என்ன முடிவு எடுக்க முடியுங்கிறத நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு நல்ல டெசிஷன் மேக்கராக ஆக முடியும். ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் அப்படி தான், இதே மாதிரி தான் ரெண்டாடி உட்காந்துட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்க ஹாலில், அவங்க ரவுண்டாக உட்கார வச்சுருந்தாங்க, நல்லா சைடில் ஃபுல்லாக டீச்சர்ஸ் ஒரு 10-12 teachers இருந்தாங்க, ஹெச்எம்ஏ பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க, இந்த பையனுக்கு மட்டும் தனியாக ஒரு டீச்சர் அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு இந்த பையன் டிஸ்டர்ப்டாகி என்னமோ பண்ணுறான், ஏதோ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டீச்சர் அவன் தோளில் கட்டிகிட்டே இருந்தாங்க, தம்பி பேசாமல் கேளு, சொல்கிறது கேளு, சொல்கிறது கேளு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகுது, பேசும்பொழுது ஏன் இந்த பையன் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து எனக்கு மைண்டில் யோசிச்சுட்டே தான் நான் பேசுகிறேன். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டீச்சர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறத பார்த்து நான் நிப்பாட்டிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட் அந்த பையனை டக்குன்னு, தம்பி எதிரிப்பா அப்படின்னு, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பையன் வந்து யோசிக்கலை. இப்போ உங்ககிட்ட நான் ஒருத்தட்ட யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன ஆகணும்னு ஐயோ கேட்குறேன் அப்படின்னா நீ யோசிப்பேன், இல்லைனா இதுக்கு பதில் சொல்லணுமா, மற்றவங்க கேள்வி பண்ணுவாங்களான்னு யோசிப்பேன். அந்த பையன் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு உடனே சொன்னான். என்ன சொன்னா அப்படின்னா, அந்த தைரியம், அந்த தைரியத்தை நான் உண்மையே பாராட்டுறேன், நான் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னா. தாராளமாக நீ எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் எம்எல்ஏ ஆகிறதுக்கான தகுதிகள் ஒன்றுகிட்ட என்ன இருக்குது கேட்ட உடனே அவனுக்கு யோசிக்கிறான். அப்போ தான் யோசிக்கிறான், எனக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்குறான் திருப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க சொல்கிறத நீ கேளு, அப்போ தான் மற்றவங்க நீ சொல்கிறத கேட்பாங்க. முதல்ல மற்றவங்க சொல்கிறத கேட்டால் தான் நீ சொல்ல முடியும். அந்த டீச்சர் ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட பேசணுமா, அவங்கள பேச சொல்லவா, இல்லை எதாவது கேட்கணுமா அவங்ககிட்ட? ஏன் அவங்கள பார்த்தோன்னே ஏன் அவங்க இல்லை அவங்கள பார்த்த உடனே இல்லை அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏன் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது? ஆகக்கூடாதுப்பா, அதான்ப்பா செல்ஃப் டிசிப்ளின். நான் பேசிகிட்டே இருக்கேன், ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு, ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு. இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், ஆக்சுவலாக நான் தான் நிப்பாட்டிட்டு என்னென்னு கேட்கணும், நான் நிப்பாட்டலை, நான் பேசிகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு என் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகலை, நான் என்ன பேசணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன், நீ என்ன கேட்கணுங்கிறதுல நீ தெளிவாக இல்லை. அதனால தான் யார் சைடில் என்ன நடந்தாலும் உனக்கு ஈஸியாக உன்னை உன் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. உன் மைண்டு உன் பேச்சே கேட்கல, உன்னுடைய மைண்டு உன் பேச்சே கேட்கலன்னா அப்புறம் மற்றவங்க சொன்னால் எப்படி கேட்கும் உன்னை, உனக்கு உன்னுடைய மைண்டு இல்லையா? ஒரு சுய கட்டுப்பாடு நமக்குள்ளே இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், மற்றவங்க விரும்புகிறத நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுடைய மைண்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கட்டுப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு விஷயம் நீ செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனால் அதில் தான் ஆர்வம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு அதில் ஆர்வம், க்யூரியாசிட்டி நிறைய வரும். அந்த க்யூரியாசிட்டியில் அதை பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்போம். பண்ணி முடித்த பிறகு தான் நமக்கு என்ன தோணும், ஐயோ இதை நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே தோணும். ஒன்றும் இல்லை, எக்ஸாமினேஷன் வச்சுக்கோ. நீ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் போகிறேன், நீ இப்போ கிளாஸ் எக்ஸாம் எப்படி வேணாலும் எழுதலாம், உன்னை டீச்சர்ஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் டீச்சர்ஸை ஏமாற்றிட்டோம், ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு அந்த கேள்விக்கான விடை தெரியல, நான் என்ன பண்ணுறேன், டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறேன், இவங்க யாரும் பார்க்கல, உடனே பக்கத்தில் யாரும் பார்க்கல, நான் என்ன நினச்சிக்கிறேன் மனசுக்குள்ள, யாரும் என்னையும் பார்க்கல, நான் அந்த கேள்விக்கான விடையை நான் பார்த்து எழுதிடலாம், சந்தர்ப்பம் இருக்கு எழுதிடுறேன், எழுதி முடிச்சிடறேன். நான் என்ன நினைக்கிறேன் என் மனசில்னா, நான் எல்லாரையும் ஏமாற்றிட்டேன், நான் புத்திசாலி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன், நினச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணி முடிச்சுட்டேன். ஆனால் உன்னுடைய மைண்டுக்கு தெரியும் அது தப்பான விஷயம்னு, அதனால தான் நீ சுற்றி முற்றி பார்க்குறேன்,
இது தப்பு, இது யாரும் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல, அந்த தப்பை ஆனால் நீ செஞ்சு முடிச்சிட்ற. செஞ்சு முடித்த பிறகு அதில் உனக்கு அந்த ஒருவேளை அந்த எக்ஸாமினேஷனில் நிறைய மார்க் வந்துட்டால் கூட அந்த மதிப்பெண்கள் உனக்கு சந்தோஷமானால் கண்டிப்பாக இருக்காது. அதே டைமில் நீ படித்து கஷ்டப்பட்டு எழுதி ஒரு 10 மார்க் வந்தால் கூட அந்த 10 மார்க்கில் உள்ள சந்தோஷம் தனி. ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் நீ உட்கார்ந்த உடனே என்ன நினைக்கிறேன், ப்ளஸ் டூவில் நல்லா யோசிச்சுக்கோ, அந்த எக்ஸாமினேஷனில் போய் நீ பார்த்து எழுதுன்னு நினச்சா கூட எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. எழுதுனேன்னா மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு தோணும் ஐயோ இந்த தப்பை நம்ம பண்ணிக்கிறது எல்லாமே. அதனால் தயவுசெய்து அதுக்கான மைண்டை போய் ப்ரிப்பேர் பண்ணிடு, எக்ஸாமினேஷன் நல்லா எழுதுறதுக்காக ரெடி ஆகிக்கோங்க. கிளாஸுக்கு வந்து இதுக்கப்புறம் கட்டடிக்காமல் ஒழுங்காக வரணுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன கதை சொல்கிறேன், எல்லாருக்குமே கதைனா எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு 2-3 கதை எப்போவுமே நான் சொல்லுவேன், கதைகள் எல்லா இடத்துலையும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கதை நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி உள்ள பசங்களுக்கு இன்றைக்கி நான் அந்த கதையை திருப்பி சொல்கிறேன், தெரிஞ்சால் கூட கேட்போம். ஒரு குரு இருந்தார், அந்த குரு கிட்டே போய் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு மாணவன் வந்து போய் கேட்குறாரு, எப்போவுமே நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து டெய்லி வரணும், அதான் குருகுலத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, குருகுலத்துக்கு நான் வந்து டெய்லி வரணும்னு சொல்கிறீங்க, ஒரு ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இது ஏன் நான் வந்து உட்காரணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது, மற்றவங்களும் கற்றுக்கிட்டு வர்றாங்க, அவங்கக்கிட்டையும் நான் கற்றுக்கலாம், இல்லை நான் வெளியிலையும் கற்றுக்கலாம், ஒரு குருகுலம் வந்து உட்காரணும், ஒரு குருவாக ஒருத்தங்களை ஏற்றுக்கிட்டு நான் ஏன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ வந்து டவுட் வந்த உடனே குரு கிட்டே கேட்ட உடனே குரு வந்து சொன்னார், ஒன்றுமே இல்லைப்பா, ஒரே ஒரு விஷயம் பண்ணு, ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சாங்க. வச்ச உடனே ஒரு மரத்துண்டு ஒரு இரும்பு துண்டை எடுத்துகிட்டு வா. நாங்கள் ஒரு மரத்துண்டை வந்து நீ என்ன உருவப்படுத்திக்கோ, மரத்துண்டுங்கிறது ஆசிரியர், மரத்துண்டுங்கிற ஆசிரியர், இரும்பு துண்டு வந்து மாணவன், எப்படி வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணிக்குள்ளே ரெண்டையும் போட போகிறேன். அப்போ மரத்துண்டு வந்து என்ன ஆகுனா மிதப்போம், மேலே இருக்கும், இரும்பு துண்டை என்ன ஆகுனா கீழே இருக்கும். இப்போ குரு வந்து சொல்கிறார், என்னன்னு, ஆசிரியர் எங்கே இருக்காங்க, மேலே இருக்கிறாங்க, மாணவர்கள் எங்கே இருக்காங்க, கீழே இருக்காங்க. எப்போவுமே அறிவில் எப்படி இருப்பாங்க ஆசிரியர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், ஒரு விஷயமாவது ஆசிரியர் நீ நினச்சிப்பேன், ஆசிரியருக்கு எதுவுமே தெரியாதுன்னு, உனக்கு தெரியாத ஒரு விஷயமாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக உன்னையோட அறிவில் மேலே தான் இருப்பாங்க ஆசிரியர். அதனால் ஆசிரியர் மேலே இருக்காங்க, மாணவர் கீழே இருக்காங்க. ஸோ குருவும் ஆசிரியருக்கு ஈக்குவலாக வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் சொன்னாங்க, நேற்று கூட ஒரு பையன் சொன்னான், என்ன சொன்னான்னா, ஆசிரியருக்கு ஈக்குவலாக வரணும்னா தரையில் வச்சா ஈக்குவலாக ஆகிடும் மேடம் ரெண்டும் அப்படின்னு, தரையில் வச்சா ஈக்குவல் ஆகிடும், ஆனால் ஆசிரியர் மேலே இருந்தவரையும் சேர்த்து நீ கீழே இழுக்கிற, எனக்கு என்னை மாதிரி என்னை விட யாரும் புத்திசாலியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஈக்குவலாக நீங்களும் கீழே வந்துருங்க அப்படின்னு, அப்படி கிடையாது. மிதக்க வைக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, சின்ன விஷயம், அந்த மரத்துண்டோட உதவி இருந்தால் இரும்பு துண்டை ஒதுக்கு மிதக்க வைக்கலாம். எப்படின்னு கேட்டால், மரத்துண்டு மேலே இரும்பு துண்டை வச்சுட்டேன்னா அழகாக மரத்தை வச்சுக்கலாம், கண்டிப்பாக போட் கான்செப்டாக தான், கப்பல் வந்து எப்படி மிதக்குது, கீழே மரம் இருக்கும், சுற்றி இரும்பு வச்சு அடிச்சிருப்பாங்க, அதான் விஷயம். அந்த போட் கான்செப்ட் தான் ஒரு குருவுடைய ஒரு கான்செப்ட், குருவுடைய உதவி இல்லாமல் கண்டிப்பாக எந்த மாணவனும் மேலே போக முடியாது. எந்த ஒரு விஷயம் கற்றல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருமே உனக்கு ஒரு குரு தான். யாருக்கிட்ட எந்த விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறியோ, இவனை போல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க உங்களுக்கு குரு தான், அவங்களுக்கான மரியாதை நீ கொடுத்து தான். அதனால் தயவுசெய்து நீ வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கற்றது கைமண்ட அளவு தான், கல்லாதது நிறைய இருக்குது. அதனால் கல்லாத விஷயங்கள் ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கற்றுப்போம். மதிப்பெண்களுக்கான பள்ளிக்கூடமாக நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கான பள்ளிக்கூடமாக அதை நினச்சிக்கோங்க. ஒரு வாழ்க்கைக்கான பள்ளிக்கூடமாக எப்படி நினச்சிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பெஞ்சில் உட்காறோம், சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளுடைய நண்பன் நம்ம பக்கத்திலே உட்காரணும்னு நினைக்கிறோம், ஸோ அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவனை நம்ம கூடயே வச்சுக்கிறோம். வாழ்க்கையில் ஒருத்தவங்களை கடைசி வரைக்கும் கூட போவோமான்னு தெரியாது, இருந்தால் கூட நம்ம ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நம்ம கிளாஸில் இருக்கிற வரைக்கும் கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பாடத்தை நீ கற்றுக்கிறேன், அந்த நண்பன் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சாப்பாடு இல்லையா கொடுக்குற, இப்போ எது இருந்து இல்லையா இல்லாதது நீ கொடுக்குற, கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, உனக்கு பகிர்தல்கள் வருது. ஸோ சின்ன சின்ன கற்றல்கள் நீ பள்ளியிலேருந்து நிறையா கற்றுக்குற. ஸோ இந்த கற்றல்களுக்காக தான் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரைய தவிர, நீ படித்து பெரிய அறிவாளி ஆகிற, பெரிய அறிவாளி ஆகணும்னா முதலாவது ஒழுக்கவே, கண்டிப்பாக கல்வி மட்டும் மதிப்பெண்கள் மட்டும் உனையை பெரியால் ஆக்காது, ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி மட்டும்தான் உனக்கு பெரியால் ஆகும். சேட்டை பண்ணுற பசங்களை பார்த்தீங்கன்னா, சேட்டை பண்ணுறவனை நீ நல்லா பாரு, அவன் சேட்டை பண்ணுவான், அவன் வேலையை பண்ணிட்டு தான், நீ சேட்டை பண்ணுறவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்தியா பக்கத்தில் உட்காந்து, அவன் என்ன பண்ணுவான்னா மற்றவனை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பான், அவன் வேலையில் அவன் கொண்டு விட்டுருவான், அவன் பண்ண மாட்டான், அவன் கண்டிப்பாக மற்றவனை பார்த்து அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருப்பான். அதனால் மற்றவங்கள பார்த்து நீ அதில் அப்சர்வ் பண்ணி இது பண்ணணும், இது பண்ண வேண்டாம், இது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற கற்றுக்கோ.
அதை விட்டுட்டு அதை பார்த்து அதை கிரிட்டிசிசத்துக்குள்ளே நீ போனேன்னா கண்டிப்பாக உன்னுடைய வேலை நடக்காது. அவனை பார்க்குறதுல மட்டும்தான் உன்னுடைய கவனம் எல்லாம் இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத அவனுக்கு தெரியாது. ரெண்டாவது, அவன் தான் உனக்கு முதல் எதிரி. உன்னை உன்னுடைய சிந்தனை எவன் சிதறடிக்கிறானோ அவன் தான் உன்னுடைய முதல் எதிரி. அதனால் அவனை நீ அவன் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவன் கிடையாது. உன் சிந்தனையை சிதறிச்சுட்டு அவன் வாழ்க்கையை அவன் கொண்டு போயிடுவான். அதனால் தயவுசெய்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் தெளிவாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை என்னங்கிறது நீ தெளிவாக இருக்கும். இது என்ன, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நல்லா புத்திசாலித்தனமாக வச்சுக்கலாம். இன்னொரு சின்ன கதை, ஒரு அரசன் வந்து கேட்டார், ஒரு குருக்கிட்ட போய் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்குறாரு. என்ன கேட்குறேன்னா, யார் வந்து உலகத்திலே புத்திசாலின்னு கேட்குறாரு. யார் உலகத்திலே புத்திசாலி அப்படின்னாக்க, குரு வந்து ஒன்றுமே பதில் பேசலை. அவர் பக்கத்தில் ரெண்டு டம்ளர் இருந்தது, ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது, இன்னொரு டம்ளர் எம்டி டம்ளராக இருந்தது. அந்த ரெண்டு டம்ளரையும் தூக்கி முன்னாடி வச்சார். வச்ச உடனே, இதை பார்த்து உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டார் குரு. அரசனுக்கு புரியலை, அவர் டம்ளர் தூக்கி வச்ச உடனே அது புரியலை. அப்போ புரியலை குருவே, எனக்கு என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ குரு சொன்னார், தண்ணி இருக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே ஏதாவது ஊற்ற முடியுமா? முடியாது. எம்டி டம்ளர் இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். நீ தண்ணி இப்போ ஊற்றணுமா ஊற்றலாம், காஃபி ஊற்றணுமா ஊற்றலாம், கொஞ்சோண்டு மண்ணளி போடணுமா போடலாம், கல்லை போடலாமா போடலாம், என்ன வேணாலும் போடலாம். இது மாதிரி நீ ஒரு மைண்டை வந்து, உன் மைண்டை பிளாங்காக, எனக்கு எதுவும் தெரியாது, நான் முட்டால், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற போல் எம்டி வெசலாக நீ வச்சுருந்த அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று ஃபில்லப் பண்ணுமா, பண்ண முடியும். அதர்வைஸ் எனக்கு எல்லாம் தெரியும், நீ யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற போல் நம்ம உட்காந்துருந்தோம். ஈகோ, இப்போ நீ இந்த இந்த வயசில் பார்த்தேன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஈகோ. என்னென்னா, எல்லாம் எனக்கு தெரியும், சொல்கிறதுக்கு யார் எனக்கு தேவையில்லை. டீச்சர்ஸ் சொன்னாலும் சரி, பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நீ எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறது போல் இந்த வயசில் தோணும். ஆனால் இந்த வயசுக்கான ஒரு அகம்பாவம், அது இருக்கிறதுல தப்பு இல்லை, இருந்தால் தான் அந்த வயதுக்கான அகம்பாவம் இருந்தால் அந்த வயதுக்கான மரியாதை. ஆனால் அந்த அகம்பாவம் அதிகமானால் ஒன்றே நீ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போகிற, அதனால தான் நிறைய தவறுகள் நடக்குது. இப்போ சின்ன சின்ன தவறுகள் ஏன் நடக்குது? இப்போ இப்படி வச்சுப்போமே, இப்போ நீ இந்த வயதில் உங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம சொல்கிறாங்க, நீ ஒரு ஒரு கேர்ளை பார்த்த உடனே இந்த கேர்ள்கிட்ட நம்ம பேசலான்னு தோணும். அந்த கேர்ள் வந்து அவ கூட நம்ம கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கலாம், இந்த கேர்ளுக்கு நம்ம எதை நம்ம லைஃப் லாங்காக அவங்க கூட போகலான்னு நினைக்கலாம், வரலாம் இல்லையா? அந்த மாதிரி ஏன் தோணுது அப்படின்னா சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நீ தீர்மானிக்கிற இல்லையா, அந்த தீர்மானிக்கக்கூடிய கண்ட்ரோல் உன் கையில் தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் உன் கையில் இல்லை அப்படின்னா, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ போனேன்னா அங்கே தான் தவறுகள் நடக்கும். உனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. நான் நினைக்கிறத இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட நீ போய் பேசுகிறேன்னா, நான் பேசுனா அந்த பொண்ணு என்கிட்ட பேசணும்னு நீ நினைக்கிற பற்றியா? நீ நினைக்கிறத மற்றவங்க செய்யணும்னு நீ எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ செய், மற்றவங்க நினைக்கிறத நீ செய், அப்படின்னா நீ நினைக்கிறத மற்றவங்க செய்வான். அது நம்ம நினைக்க அப்போ செய்கிறதே இல்லை. மற்றவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், ஈகோ இடிக்கும், நான் எதுவுமே நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். ஆனால் நம்ம சொல்கிறத மட்டும் மற்றவங்க கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். தயவுசெய்து அது பண்ணாது. அது பண்ணிங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஷோ ஸோ லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் முதலாவது மற்றவங்களை லிசன் பண்ணு, மற்றவங்களுக்கு ஒபே பண்ணு, பண்ணேன்னா கண்டிப்பாக லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.